ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்றல் விழா. இன்றைக்கி சாட்டர்டேங்க, மார்னிங் ரொட்டீன் பார்த்துடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 5:30 ஆகுது. எங்கள் வீட்டு பள்ளியில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் விடியறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது. சன் இன்னும் வெளியில் வரல. இந்த மாதிரி கிளைமேட் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள். சரி வாங்க, நம்ம மீன் தொட்டி கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே போயிடலாம். உங்கள் வீட்டில் மீன் இருந்துச்சுன்னாங்க ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது மனசு கொஞ்சம் காம் ஆகும். இன்றைக்கிங்க தம்பிக்கு லஞ்சுக்கு சப்பாத்தி அண்டு பன்னீர் குருமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ குருமாக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தாளிச்சுட்டாச்சுங்க. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சு விட்டுட்டோம். ஜன்னல் ஓப்பன் பண்ணலாம். நான் நேற்று நான் சொல்லியிருந்தேன் கிச்சன் டூரில் ஜன்னல் ஓப்பனே பண்ண மாட்டேன் டஸ்ட் வரும்ட்டு. சரி சும்மா எப்படி விடிஞ்சிருச்சா பார்க்கலாம், சன்லைட் வந்துருச்சான்னு பார்க்கலான்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். வெளிச்சு வந்துருச்சு. இப்போ பன்னீர் இல்லைங்க, நம்ம கீழே கிடைக்கவே பன்னீர் வாங்கிட்டு வந்துடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பூ அப்படியே இருக்குது. இன்றைக்கி தான் பறித்து சாமிக்கு வைக்கணும். பன்னீர் வாங்கிட்டு வந்தாச்சு. என் குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வந்து பன்னீரை க்யூப்ஸ் கட் பண்ணி போட்டுட்டு நம்ம அப்படியே ப்ரூ காஃபி தூள் வாங்கிட்டு வந்துட்டேன். பன்னீர் க்யூப்ஸ் கட் பண்ணி போட்டுட்டு ஃப்ரை பண்ணி போடலாங்க, அப்படியே கூட போடலாம். கட் பண்ணி போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிடலாம். இது பன்னீர் பட்டர் மசாலா கிடையாதுங்க, இது வந்து குருமா டைப்பில் வச்சுருக்கேன். இதோட ரெசிபி இன்னொரு நாளைக்கு நான் டீட்டெயிலாக போடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம், நம்மளுக்கு குருமா ரெடி ஆயிரும். இப்போ சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. யாராருக்கெல்லாம் சப்பாத்தி தேய்க்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, தம்பிக்கு தோசை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லஞ்சுக்கு சப்பாத்தி கொடுத்துட்லான்ட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காத வேலை இந்த சப்பாத்தி தேய்க்கிறது தான். ஆல்மோஸ்ட் எல்லாமே தேய்ச்சி முடிச்சிட்டேன் ஒரு வழியாக. இப்போ ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இது வந்து தம்பிக்கு லஞ்ச் கொடுத்து வர்றதுக்கு. எங்களுக்கு லஞ்சுக்கு இன்னும் செய்யலை. அது வந்து 1 பாட் ரைஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் செய்யாமல் இருக்கேன். சப்பாத்தி எப்படி உப்பு வருதுன்னு பாருங்கள். இதாங்க லாஸ்ட்டு சப்பாத்தி, கஷ்டப்பட்டு போட்டு எடுத்தாச்சு. தம்பிக்கு பேக் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு காஃபியை குடிச்சிட்டு வந்துடலான்ட்டு காஃபி குடிச்சிட்டு வந்துட்டாங்க. இது ஹீட் ஆறட்டும், அப்புறமா வந்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன். சூடு ஆனதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணுன்னு சொல்லி அதில் வார்னிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் சூடெல்லாம் சுத்தமாக ஆனதுக்கப்புறம் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு அடுப்பை. நம்ம கிச்சன் அடுப்பு கிச்சன் வேலை முடிஞ்சோடனே அடுப்பை க்ளீன் பண்ணால் தாங்க நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்குது. இப்போ சப்பாத்தி அண்டு பன்னீர் குருமா ரெடியாக இருக்கு. அடுத்து லஞ்ச் செய்யணும். மீனுக்கு சாப்பாடு போட்டுடலாமா? பாப்பா இந்த இதை வச்சு தான் போடுவாங்க, எனக்கு அதில் எடுக்கவே வரல. அதனால் நான் கையிலே எடுத்து போட்டுட்டேன். அது போட்டுட்டு எப்படி சாப்பிடுதுன்னு சொல்லி பார்த்து ரசிக்கலான்னு பார்த்தேன். அது வந்து சாப்பிடவே ஆரம்பிக்கல. பாப்பா கொடுத்தாங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து சாப்பிடும். பாப்பா ஊருக்கு போயிட்டா. நான் போட்டுட்டு போயிட்டேங்க, அது பாட்டுக்கு எப்போயோ சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கையிலே எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபுட்டு வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அளவாக தான் கொடுக்கணும் மீனுக்கு ஃபுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு தான் இந்த கோழி மீன் வாத்து இதெல்லாம் வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வம் அதிகம். சரிங்க, இந்த கோழி நீ கடிச்சிடலாம், பறிச்சு சாமிக்கு வச்சிடலான்னு சொல்லிட்டு சாமிக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அப்படியே விளக்கு போட்டு சாமி பூஜையை முடிச்சிடலாம். சாம்பிராணி போட்டாச்சு, ஊதுபத்தி பற்ற வச்சிட்டேன். நெய்வேத்தியமாக பிஸ்கட் வச்சுருக்கேன். இன்றைக்கி பூ வந்து அம்மனுக்கு வச்சுட்டேங்க. அப்புறம் துளசி தண்ணி வச்சாச்சு. வச்சு நிம்மதியாக சாமி கும்பிட்டேன். வெள்ளி சனி எப்படி பூ வாங்கிடுவேங்க. இன்றைக்கி வந்து இந்த ரோஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, பூ வாங்க முடியல. பூ
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் வீட்டில் தனியாக பூஜை ரூம் கிடையாது, இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு அலமாரி மாதிரி ஸ்டாண்ட் வச்சு தான் நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். பால் இப்போ தாங்க வாங்கிட்டு வந்தேன், வாங்கிட்டு வந்து பால் காஞ்சிட்ருக்கு. ஹஸ்பண்டுக்கு டிஃபன் அண்ட் டீ கொடுத்தாச்சு, அடுத்து வாஷிங் மிஷின்லேயும் துணியை போட்டேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்